ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மட்டன் தம் பிரியாணி எப்படி ஸ்பெஷல் பிரியாணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். நார்மலாக சின்ன சின்ன பீஸ் இல்லாமல் பெரிய பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 kg மட்டனுக்கு 1 kg ரைஸ் எடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பட்டை, வெங்காயம் ஒரு ½ வெங்காயம், பிரியாணி இலை, ஏலக்காய், லைட்டாக சோம்பு போட்டிருக்கேன். ஸோ நான் ஒரு 70 கிராம் அளவுக்கு எண்ணெயும் எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து எண்ணெய் நீங்களும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பெரிய பெரிய பீஸ் மட்டன்ன்றதுனால ரொம்ப சாஃப்டாக வரும். இதுக்குன்னு இல்லை, நீங்கள் எது வந்து குக்கரில் போட்டாலும் மீட்டு, ஸோ இதை மாதிரி செய்யுங்க, ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களுக்கு மட்டன் வந்துட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நான் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அரை பழம் போதும், நான் மொத்தம் 1.5 பழம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே வந்துட்டு 1.5 பழம் எடுத்துக்கோங்க போதும். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி, அதாவது ஒரு 70 ml எண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ 2 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி. அதிகமாக ஊற்றாதீங்க, குக்கரில் வெளியில் வந்துடும், நல்லா இருக்காது. ஓகேங்களா, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ கலருக்கு நல்லாயிருக்கும், நீங்களும் அதை மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதிகமாக போட வேண்டாம், ரொம்ப கலர்ஃபுல்லாகிடும். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 kg, ஃபஸ்ட்டே நல்லா கழுவிடுங்க. 2 டைமோ 3 டைமோ வந்துட்டு ஃபஸ்ட்டே கழுவிடுங்க, ஊற வச்சு கழுவ வேண்டாம். ஊற வச்சு கழுவுனீங்கன்னா ரைஸ் வந்து கழுவும்போது ஸோ உடஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டே கழுவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா செய்வோம். ஸோ நான் நெய் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டோம், ப்ளஸ்ஸு ஒரு 200 கிராம் அளவுக்கு எண்ணெயும் போட்டுக்கிறோம். ஒரு 250 கிராம் எண்ணெய், அந்த அளவுக்கு 200-250 கிராம் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. வந்து பிரியாணி பட்டை, ஏலக்காய் ஒரு 3 பீஸு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. ஸோ ஸ்பைசஸ் வந்துட்டு நீங்கள் நார்மலாக போடுற மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம், ஒரு 50 செகண்ட் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க, கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப சூடு வைக்க வேண்டாம், லைட்டாக சூடானால் போதும். வெங்காயம் நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெங்காயம். ஸோ நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ மீடியமான பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். ஸ்பைசி உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. எனக்கு ஸ்பைசி அதிகமாக வேண்டான்றதுனால கம்மியாகவே எடுத்திருக்கேன். நான் 3 தக்காளி மீடியமான சைஸில் இருக்கிறது 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸ்லைஸ் பண்ணி. ஸோ அதுவும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுவோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. புதினா வந்து ஒரு பொடி அளவுக்கு எடுத்திருக்கேன். புதினா இலை ஒரு பொடி அளவுக்கு போதும், ரொம்ப போட வேண்டாம், மீடியமாக போதும். இதுவே நல்ல ஃப்ளேவர், நல்ல வாசனை வரும். இதுவே வந்துட்டு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மசாலா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தனியா பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சோம்பு பவுடர் 1 டீஸ்பூனு எல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், சோம்பு பவுடரு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடி பிடிக்காமல் அடி பிடிச்சதுன்னா ஸோ பிரியாணி மசாலா வந்து நல்லா இருக்காது. பிரியாணி வந்துட்டு அந்த அடி பிடிச்ச அந்த வாசனையே தான் வரும். ஸோ நம்ம அடி பிடிக்காமல் ஸ்லோவாக செய்யணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நார்மல் ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கர்டு வந்துட்டு நான் 100 கிராம் கர்டு எடுத்திருக்கேன். தயிர் 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக லூஸ் ஆகிருக்கு, பட் இந்த லூஸ் பத்தாது. அப்போ நான் ஸ்டாக் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸ்டாக் வாட்டர்னா நம்ம வந்து இப்போ மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா, ஸோ அந்த வாட்டரை நம்ம எடுக்க போகிறோம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த தண்ணியை எடுத்து பார்த்தீங்களா, இதான் ஸ்டாக் வாட்டர், மட்டன் வேக வச்ச தண்ணி. அந்த தண்ணியை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு நான் அந்த கப்பில் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக எடுத்துட வேண்டாம், லூஸ் ஆகிடும். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணலாம். ரசம் வச்சா ஸோ இன்னும் நல்லாயிருக்கும், அதில் ரசம் வைக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக் வாட்டர் எடுத்து, இல்லை வேறு ஏதாவது செய்தீங்கன்னா கூட நான்வெஜ்ஜு, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம், சூப்புக்கு யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன் இதில். இப்போ அந்த மட்டன் எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மட்டன் வந்து பெரிய பெரிய பீஸு வேகாது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ நான் வந்துட்டு 11 விசில் விட்டேன். நல்லாயிருக்கு, 11 விசில் விட்டேன். ஓகேங்களா, நீங்களும் அதே மாதிரி 10லேருந்து 11 விசில் விடுங்க, சூப்பராக வரும். ஸோ பஞ்சு பஞ்சாக வந்துடும், ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன். ஒரு சிலர் வந்து மட்டன் இவ்வளோ பெரிய பீஸ் வேகாதுன்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இப்படி மட்டன் வந்து பெரிய பெரிய பீஸாக போடும்போது நம்மளுக்கும் ஒரு ஸ்பெஷலாக தெரியும். ஸோ ரெகுலராக நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக போடுவோம். ஸோ இந்த மாதிரி விசேஷ டைமில் ஸோ நம்ம இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா வந்து கொஞ்சம் நேரம் மூடி விடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுவோம் லைட்டாக. மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு.
போதும்னு நினைக்கிறேன். மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு லெமன், ஒரு லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டன் வேக வைக்கும்போது ஹாஃப் லெமனு, இங்கே ஒரு லெமன், 1/2 லெமன். இப்போ நம்ம ரைஸ் வேக வைப்போம், சரிங்களா? இது கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, கடமும், ஏலக்காய். ஸோ இதெல்லாம் வந்து போட்டு நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். புதினா தழை கொஞ்சம் போட்டிருக்கேன், லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ பைனாப்பிள் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் வந்துட்டு ஒரு 5 ட்ராப் 6 ட்ராப் போடுங்க, போதும். 5 சொட்டு 6 சொட்டு போதும். போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரைஸை எடுத்து நீங்கள் இதில் வந்து போடுங்க. போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஊறினது உடஞ்சிரும். இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சி, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ரைஸ் ரெடி. இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சி. ஸோ அந்த சூடு ஆறத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே தம் போடணும். ஸோ நம்ம என்ன பாத்திரம் ரெடி ஆகிடுச்சி, இதில் நெய் போடுறேன். ஸோ நெய் கம்பல்சரி நீங்கள் போடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நம்ம தம் பண்ணும்போது. நல்லா சைடு ஃபுல்லாக தடவி விடுங்க, கீழையும் நல்லா நெய் போட்டு. இப்போது அந்த ரைஸை எடுத்து நல்லா வந்து பலாசனையாக தூவி விடுங்க. ஒரே இடத்துல மொத்தமாக கொட்ட வேண்டாம், ஈவனாக வந்துட்டு போடுங்க எல்லா இடத்துலையும். ஓகேங்களா, நல்லா வாசனையாக இருக்குது ரைஸு. ஸோ நான் வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்திருக்கேன். செர்ரி எல்லாமே வந்துட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டுவிட்டு, ஒயிட் ரைஸ் மேலே. இப்போ வந்து அந்த மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, மட்டன் மசாலா. ஸோ அதை அப்ளை பண்ணுவோம் ஈவனாக. ஈவனாக நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு லேயர் வந்து ரைஸு, ஒரு லேயர் வந்துட்டு அந்த மசாலா, மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் வந்து மட்டன் மசாலா. இது மாதிரி ஒரு லேயர் மசாலா, ஒரு லேயர் ரைஸு, இப்படி வைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஈவனாக வைங்க, ஒரே இடத்துல மொத்தமாக போட வேண்டாம். நல்லா பலாசனையாக போட்டுட்டு இப்போ மேலே வந்து ரைஸ் போடுவோம். ரைஸ் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டு மட்டன் மசாலா மேலே வைப்போம். ஸோ நம்ம 3 லேயர் பண்ணியிருக்கோம். மட்டன் மசாலா நம்ம ஃபுல்லாக வச்சாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக ரைஸ் போட்டுருவோம். இதுக்கு மேலே ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் வந்து சூடு ஆறத்துக்கு முன்னாடி இதை மாதிரி பண்ணணும், ஆறுனதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. இப்போ இதில் நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரி, திராட்சை, செர்ரி இது எல்லாமே வந்துட்டு போட்டு, அதேமாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ண வெங்காயம், நல்லா ஃப்ரைடு ஆனியன் அது மேலெல்லாம் தூவியாச்சு. இது வந்து எல்லோ கலர், மஞ்சள் கலர் கேசரி பவுடர் நான் தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். இது சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க, நல்லா இருக்காது, லைட்டாக போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன், நீங்களும் அதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தம் பண்ணிடலாம். வாழை இலை எனக்கு கிடச்சிது, அதனால் வாழை இலையில நான் தம் பண்ணுறேன். வாழை இலை இல்லாதவங்க சில்வர் ஃபாயில் கிடச்சேன்னா சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வாழை இலை வந்துட்டு வச்சு நல்லா தம் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்து இது மேலே வந்து கவர் பண்ணிடலாம். ஸ்டீல் பிளேட் வச்சு கவர் பண்ணிடும். ஃப்ளேமில் விடுங்க, தம் பண்ணும்போது ரொம்ப வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். ஃப்ளேமில் வச்சு விடுங்க, ஓகேங்களா? ஸோ வச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி மேலே வச்சாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் விடுவோம், சரிங்களா? தம் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் நம்ம விட்டாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா அந்த பைனாப்பிள் எசன்ஸு வாசனை நல்லாயிருக்கு, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா. பார்க்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணும் பார்த்தீங்களா. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கா பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு மறக்க மாட்டீங்க கிறிஸ்மஸ்ஸை, இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணுங்கள் இந்த கிறிஸ்மஸ்ஸும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்ல ஃப்ளேவரு பாருங்கள். சூப்பரான பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.